Hello friends, welcome to Lavi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் மசாலா வெஜ் பணியாரம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். இதுக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். தாளிப்பு நல்லா மணமா இருந்தா தான் டிஷ்ஷும் நல்லா டேஸ்டா இருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 1. நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதும் சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சீரகம் சேர்த்துனா டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது, நல்லா மணமாகவும் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்திடலாம். கேரட் எல்லாமே நல்லா துருவி சேர்த்துனீங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அரைப்பா தான் வேக வச்சு துருவிக்கோங்க. பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நீங்கள் வேணும்னா பச்சை பட்டாணி, பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டோம். இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மாவுலேயும் உப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ இதையெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அருமையான வெஜிடபிள் மசாலா நமக்கு ரெடியாக இருக்குது. இதை மாவு கூட கலக்கிக்கலாம். நான் இட்லி தோசை மாவு தான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அது கூட இந்த வெஜிடபிள் மசாலாவை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துங்க. வெந்து வரும்போது நமக்கு முழுசாக வந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்புங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. கேரட் போட்டதுனால கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்ல சூப்பரான மசாலா வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆகிருச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வெஜ் பணியாரத்தை சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லவீஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.